வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவின் மூலியமாக சிறகு நிமையின் சார்பாக மறுபடியும் மதிப்பதில் மகிழ்ச்சி ஸோ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மாதிரி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க நிறைய போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அதோட மேக்ஸிமம் வெயிட்ஸ் எவ்வளோங்கிறத மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இது உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது இந்த கிளாஸுக்கு பதிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேரிஃப் அண்ட் டைமென்ஷன்ஸ் பார்ப்போம் இப்போ இதில் ம மேக்ஸிமம் வெயிட்ஸ் மட்டும் எவ்வளோன்னு ஒரு ப்ரீஃபாக ஒரு பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ நம்மக்கிட்ட பியோ கைட் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஒரு நாலு பியோ கைட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு எட்டு வால்யூம்ஸ் இருக்குது ஸோ இதில் பியோ கைட் பார்ட் ஒன்றுங்கிறது இன்லேண்ட் போஸ்ட்டை பற்றி டீல் பண்ணும் பார்ட் டூங்கிறது ஃபாரின் போஸ்ட்டை பற்றி டீல் பண்ணும் இன்டர்நேஷனல் ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் பியோகைட் பார்ட் ஒன்ல செக்ஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது டோட்டலாக டென் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில் தெரியலையே உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் மெயில்ஸாக இருந்தால் ஃப்ரீ லிஃப்ட் இருக்கும் செகண்ட் கிளாஸ் மெயில்ஸும் இருந்தால் அடிஷ்னல் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் லிஃப்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரியான பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம ப்ராஸ்டல் ப்ராடக்ட்ஸுக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா ஸோ ஐஎல்சி இன்லேண்ட் லெட்டர் கார்டுன்னு சொல்கிற ஐஎல்சியோட மேக்சிமம் வெயிட் எவ்வளோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்லேண்ட் அண்ட் ஃபாரின்க்கு ரெண்டுக்கும் செப்ரேட்டாக காலம் போட்டுக்குங்க அதே மாதிரி மேக்ஸிமம் வெயிட் கேஜியாக கிராம்ஸாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மாதிரி எதெல்லாம் இன்டர்நேஷ்னலுக்கும் இன்லேண்டுக்கும் சேமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் சில மேக்ஸிமம் வெயிட்ஸ் இருக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது உங்கள் எக்ஸாம் அப்போது குயிக் ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஐஎல்சியோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ ஃபைவ் கிராம்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்து லெட்டர் லெட்டரோட மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் ரெண்டு கிலோ அடுத்த கேட்டகரி சாம்பிள் ஆர் பேட்டன் பேக்கேஜ் இதோட மேக்ஸிமம் வெயிட் மேக்ஸிமம் வெயிட் எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் சர்வீஸை அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ இன்கேஸ் அவர் சாம்பிள் ஆர் பேட்டன் பேக்கெட்ஸுங்கிற சர்வீஸுக்கு கீழே ஒரு பர்ட்டிகுலாக ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஆர்டிகல் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளோ வரைக்கும் தான் அனுப்ப முடியும் டூ கேஜிஸ் வரைக்கும் தான் அனுப்ப முடியும் தான் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் மேக்ஸிமம் மைட்ஸாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த கேட்டகரி ஃபைவ் கேஜி கேட்டகரி ஸோ அஞ்சு கிலோவுக்கு கீழே சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்கிறத ஒரு வியூ பா பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கெட்ஸ் செகண்ட் ஒன் புக் பேக்கெட் கன்டைனிங் ப்ரிண்டட் புக்ஸ் தேர்ட் ஒன் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியோடிக்கல்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஸோ ஃபைவ் கேஜிஸ்ன்னு சொன்னாலே இந்த நாலு பாயிண்ட்டும் உங்களுக்கு மைண்டுக்கு உடனே வந்துடணும் ஓகேவா அடுத்து பிஎல்பின்னு சொல்கிற பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டோட மேக்சிமம் வெயிட் செவன் கேஜி ஏழு கிலோ ஓகேங்களா ஏழு கிலோ வரைக்கும் அவங்க சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்சல் கேட்டகரி ஸோ செகண்ட் கிளாஸில் இருக்க பார்சல் கேட்டகிரியோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ டுவெண்ட்டி கேஜிஸ் ஓகே பார்சலில் இதுவே பிஓலை புக் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ தான் வரும் டென் கேஜி தான் வரும் அதுபோக ஒருவேளை கஸ்டமர் வந்து கொண்டு வர பார்சலோட வெயிட் வந்துட்டு மோர் தேன் ஃபோர் கேஜியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் கம்பல்சரிலி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்சல் வந்துட்டு ஃபைவ் கேஜிஸ்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட வாங்குகிற அமௌண்ட்டில் ஹோம் டெலிவரி சார்ஜ் ஃபைவ் ரூபீஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் சேர்ந்து கலெக்ட் பண்ணுவோம் இதையே தெளிவாக நியாச்சுக்கணும் அடுத்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதில் எப்படி ஐஎல்சி மாதிரியே ஏழோ கிராம்னு ஒரு இருக்குது ஒரு கேட்டகிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிராம்ஸ் ஓகேவா மூணு கிராம் அப்புறம் ஒரு மூணு கேட்டகிரி லெட்டர் பிரிண்டட் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ் இந்த மூணு கேட்டகிரிக்கு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்டு கீழே ஒருத்தவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா அதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ டூ கேஜி ரெண்டு கிலோ ஓகேங்களா அடுத்து ப்ளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுங்கிறது இன்லேண்டில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னலில் ஸோ ரெண்டுக்கும் தான் சேம் தான் செவன் கேஜிஸ் எம்பேக் எம்பேக் ஆர் பல்க் பேக் ஸோ இதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ தேர்ட்டி கேஜி ஓகேங்களா மேக்ஸிமம் வெயிட் தேர்ட்டி கேஜி இதுக்கு இன்னில் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ இருக்கும் செவன்ட்டி rupees இருக்கும் ஓகேங்களா இதே bag பேக்குக்கா லெட்டர்ஸ்க்கு இதே எம்பேக்காக இருக்கும் பார்த்துதான் அதோட registration ஃபீஸ் எவ்வளோ த்ரீ ஃபிஃப்டி ருபி பெர் பேக் ஓகேவா ஸோ டேரிஃபெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த ப்ராடக்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இதில் ஸ்பீட் போஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்சல் ஸோ ரெண்டும் ஒரே செக்மெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ ரெண்டுக்குமே சேம் தான் எவ்வளோ தேர்ட்டி ஃபைவ் கேஜி அடுத்த கேட்டகரியான லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டு கேட்டகரி இருக்குது இதில் மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி சார்ஜபிள் வெயிட் அத் மீன் ஃபிஃப்டி கேஜிக்கு கம்மியாக அனுப்ப முடியாத நீங்கள் கேட்கக்கூடாது அனுப்பலாம் ஆனாலும் ஃபிஃப்டி கேஜிக்கு உண்டான வெயிட்டுக்கு உண்டான டேரிஃப் எவ்வளவோ அதே தான் அவங்களுக்கும் கலெக்ட் பண்ணுவோம் அதனால் ஃபிஃப்டி கேஜிங்கிறது மினிமம் சார்ஜபிள் வெயிட்டுங்கிறாங்க இந்த வெயிட்டுக்கு வர அமௌண்ட்டை தான் மினிமமாக நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா மேக்சிமம் எவ்வளோ நோ லிமிட் அதே அதேமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்கிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் எஃப்டிஎல் அண்ட் எல்டிஎல் ஃபுல் ட்ரக் லோடு லெஸ் தேன் ட்ரக் லோடுங்கிற ரெண்டு டைப்பில் நம்ம சென்ட் பண்ண முடியும் இந்த கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட் ஸோ இன்லேண்டு பிரீமியம் ப்ரொடக்ட்ஸில் இன்லேண்டில் பார்த்தோம் எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டில் எவ்வளோ சென்ட் பண்ண முடியும் தேர்ட்டி ஃபைவ் கேஜி சேம் தான் ஓகேவா ஸோ இன்லாண்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்தளவில் சேம் வெயிட்டு தான் அடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சல் இன்லேண்டில் பார்த்தோம் இப்போ நம்ம இன்டர்நேஷ்னலில் பார்க்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ மேக்சிமம் வெயிட்டு ட்வெண்ட்டி கேஜிஸ் இருபது கிலோ தான் இன்டர்நேஷ்னல் ஏர் பார்சலுக்கு சேம் ஓகேவா அடுத்து ஐடிபிஎஸ்னு ஒரு சர்வீஸ் இன்டர்நேஷனல் ட்ராக்கடு பேக்கேஜ் சர்வீஸ்ன்ட்டு இந்த ப்ராடக்ட்டு கீழே மெயினாக வந்து யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பசிபிக் ரீஜனில் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்டீன் கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே மட்டும் இந்த ஐடிபிஎஸ் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம கன்சைன்மெண்ட்ஸை அனுப்பிக்கலாம் ஸோ அதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ வரைக்கும் நம்ம அனுப்ப முடியும்னு பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் வரைக்கும் நம்ம அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ வித் திஸ் நம்ம ஒரு குயிக் கிளான்ஸாக பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் வெயிட்ஸை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் வால்யூம்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஆல் டிவிஷன்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டெலகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ டு ஆல் ஓகே